கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. தேவன் தம்முடைய சமாதானத்தின் கிருபையினால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற இந்த தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் அப்போஸ்தலர்களின் உபதேசத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை நீங்க எங்களுடைய செய்திகளை கேட்க விரும்பினால் நீங்க எங்களுடைய யூடியூப் சேனலிலே நீங்கள் வருவீர்களானால் டிசிஎம் ஸ்பேஸ் மீடியா என்று நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணா திரையிலே தெரிகிற இந்த லோகோ வரும். அதிலே நீங்கள் உள்ளே வந்தீர்களானால் எங்களுடைய செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் அதிலே பார்க்கலாம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து காரியங்களை பார்க்கிறதுனாலே நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாகவே இந்த தினத்திலும் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. 1 யோவான் 2 அதிகாரம் 23 வசனத்தை நேற்று பேசி அதனுடைய முடிவுக்கு வருகிறதுக்கு முன்னே நான் இன்றைக்கு அதை பார்ப்போம் என்று சொல்லி கடந்து போனதை நீங்கள் நேற்று செய்தியில் இங்கே கவனித்திருக்கலாம். நான் இன்றைக்கும் அதை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 23 வசனம். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். அல்லேலூயா. நான் அதுல ஒரு காரியம் சொன்னேன், நீங்க மரண நேரத்திலே அல்லது உங்களை கொலை செய்கிற கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட இயேசுவை மறுதலித்து விடு என்று சொல்லும் போது மறுதலியாமல் நின்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதே போல் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நேற்று தினத்தில் இந்த காரியத்தை பேசிவிட்டு இன்னொன்றை சொன்னேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கிற பகுதியிலே இவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர், இவள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மகள் என்று சொல்லுகிற ஒரு நற்சாட்சி உங்களை குறித்து சொல்லப்பட வேண்டும். ஆமென். தேவன் அதை விரும்புகிறார். தேவன் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு காரியம், இவள் கிறிஸ்துவை அறிந்து நடக்கிறவள், இவள் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர், இவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர் என்று சொல்லுகிற அந்த மேலான காரியம் நமக்குள்ளே அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலே விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம் அதுதான். அல்லேலூயா. தேவன் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு மேலான ஒரு காரியம், இந்த மனிதன் உண்மையிலேயே கிறிஸ்துவை சார்ந்தவனா இருக்கிறானா, இந்த மனிதன் உண்மையிலேயே கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறாளா என்பதை குறித்த சாட்சி இருக்கு பாருங்க. இதை கர்த்தர் அதிகமாய் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க சரியா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி நான் நடக்க விரும்புறேன், உங்க வார்த்தையின்படி நான் செயல்பட விரும்புறேன், உங்க வசனத்துக்கு கை கொண்டு நடக்க விரும்புறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது. நீங்க ஆண்டவர் அது கேட்கணும் ஜெபத்துல. நீங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வசனத்துக்கு நான் நடுங்கட்டும் ஆண்டவரே, வசனத்தின்படி நான் வாழட்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அதே சமயத்திலே மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சியிடுதல் என்பது அவசியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது அவசியமாயிருக்கிறது. அப்போ குமாரனை அறிக்கையிடுதல் என்றால் என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் பிள்ளைவன், இயேசுவினுடைய சீஷனிவன், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஆமென். அதற்குரிய சாட்சி வேதம் சொல்லி தருகிறது. முதலாவது நம்முடைய இனத்துக்குள்ளே அவைகளை குறித்த சாட்சி வரும். நாம எப்படி இருக்கிறோம், எப்படி வெளியேற பெற்ற அந்த விசுவாசம் சோதிக்கப்படுதுன்னு சொல்லுது தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் அழகாக அந்த நெருப்புல புடமிடப்பட்டு சோதிக்கப்படுகிறது போலவே வெளியேற பெற்ற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு காரியத்தை, அதாவது கர்த்தராகிய இயேசுவின் போதனையை நீங்கள் வழி நடந்து செல்லும் போது, இயேசுவின் போதனைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்பி பின்னே வரும்போது அவர் விரும்புகிற ஒரு மேலான காரியம் என்னது? அவர் உங்களை வழி நடத்துகிறதுக்கு ஏதுவாக நீங்கள் அவருடைய வசனத்தை எவ்வளவு கை கொள்றீங்கிறத அவர் பார்ப்பாரு.
அமேன். வசனத்தை கைக்கொள்றதுல ஒரு முக்கியமான பகுதி, நான் எந்த அளவுக்கு மற்றவனை நேசிக்கிறேன், நான் எந்த அளவுக்கு மற்றவனுடைய காரியங்களிலே கரிசனையோடு செயல்படுகிறேன், நான் எந்த அளவுக்கு மற்றவனை ஏளனம் பண்ணாமல் சரியாய் நடக்கிறேன் என்பதை இயேசுவானவர் நம்மிடத்திலே பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் போதனையிலே நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டா, இயேசுவின் போதனையின் நிமித்தம் நமக்கு ஒரு நல்ல சாட்சிகள் உண்டாயிருக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் போதனை நிமித்தம் அந்த சாட்சி வேலிடேட், அதாவது அழகாய் அழகாய் தேவனுக்கு நேரே நம்மை வழி நடத்துகிற சாட்சியாக அது இருந்து, அந்த சாட்சியானது நிமித்தம் தேவன் நம்மை அங்கீகரிப்பாரானால் அது பெரிய காரியம். பிரியமானவர்களே, அதற்கு நேரே உங்கள் இருதயத்தை நேராக்குங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்த கிருபையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உங்களை அரவணைக்க கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஆனாலும் செய்ய வேண்டியது ஒன்றே காரியம், ஒன்றே ஒன்றுதான், தேவ சத்தம் கேட்கிறவர்களாக, தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக, தேவனாகிய இயேசுவை மறுதலிக்கிறது என்றால் நேரடியாக மறுதலித்தல் ஒன்று, இன்னொன்று தன்னுடைய கிரியைகளினால் மறுதலித்தல். நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது, உங்கள் கிரியைகளிலே இயேசுவை மறுதலியாமல் இருங்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கிரியைகளினாலே இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விடாமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை வழி நடத்துகிறதுக்கு ஏதுவாக, அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஏதுவாக நம்ம சரியா நடந்து சொன்னா, அப்பொழுது இயேசுவை, அதாவது குமாரனை அறிக்கையிடுகிறவன், எஸ், சிலர் கேட்பாங்க, அதாவது ஒரு வேடிக்கையாக இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம்ல டிக்கெட் எடுத்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பகுதியில, அங்கே அந்த ட்ரெயின்ல ஒரு குருடன் வந்து கொண்டிருந்தான், எல்லாரும் அவனை கடந்து போய் கொண்டிருந்தார்கள், அந்த குருடன் கையிலிருந்து பழங்கள் விழுந்து விட்டது, எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தர் உதவி செய்யல, ஒரு மனிதன் நின்று இறங்கி அந்த ட்ரெயினை விட்டுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த குருடனுக்கு உதவி செய்தார். அந்த குருடன் எழும்பி நின்று பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான், ஐயா நீங்கள் தான் இயேசுவா என்று கேட்டான். ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய அந்த மனிதனுடைய செய்கை இயேசுவினுடைய தெய்வத்தன்மையை அங்கீகரித்து செயல்படுத்துகிற செய்கையாக அது இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய செய்கையிலே மற்றவர்கள் இயேசுவை காண்கிறார்களா என்பதுதான் காரியம். அல்லேலூயா. இயேசுவை காண்கிறவர்களாக உங்களுடைய செய்கையிலே, நீங்கள் செயல்படுகிற காரியங்களிலே கர்த்தராகிய இயேசுவை உங்களிலே காண்கிற ஒரு பகுதி வந்துட்டுன்னு சொன்னா, யூ ஆர் எலிஜிபிள், ஆர் நீங்கள் தான் இயேசு விரும்புகிற ஒரு மனிதன். அமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. ஜெபிப்போமா. மாறாதவரே, கிருபையுள்ளவரே, உம்மிடத்தில் எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம், உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தொடுங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் உன்னத திருநாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதித்து கிருபையாயிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.